புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடும் காஃபி வித் கலெக்டர் என்ற நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் மெர்சி ரம்யா தொடங்கியுள்ளார். மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைத்து திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காஃபி வித் கலெக்டர் என்ற நிகழ்ச்சியில் ஆவுடையார் கோவில் மற்றும் மணமேல்குடி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்துரையாடினார். மேலும் தமிழக அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளின் நலனிற்காக எண்ணற்ற கல்வி சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் வாயிலாக மாணவ மாணவிகளின் கல்வி ஆர்வத்தினை மேம்படுத்தி வருகிறது. மேலும் பள்ளிகளுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள், கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள், விளையாட்டு மைதானங்கள் உள்ளிட்டவைகளை மேம்படுத்தி வருகிறது. மாணவிகள் அனைவரும் பாட புத்தகங்களை பயில்வது மட்டுமின்றி சிறந்த அறிஞர்களின் புத்தகங்கள், பொது அறிவு புத்தகங்கள் உள்ளிட்ட அறிவை பெருக்கிக் கொள்ளும் சிறந்த புத்தகங்களையும் படிக்க வேண்டும். இவ்வாறு படிப்பதன் மூலம் நீங்கள் இலக்காக வைத்திருக்கும் உயர்ந்த இடத்தினை அடைய முடியும். எனவே மாணவிகள் அனைவரும் கல்வியில் சிறந்து விளங்கி உயர் நிலையினை அடைவதற்கு வாழ்த்துக்கள் என புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர் தெரிவித்தார். இப்போ நீங்க எல்லாருமே என்னோட ஆபீசர்ஸ் எல்லாருமே பேசியிருக்காங்க. மார்னிங்ல இருந்து நீங்க கலெக்டரேட் சுத்தி பார்த்துருக்கீங்க. இப்போ உங்களை கேட்கும்பொழுது நிறைய பேர் வந்து ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ மீட்டிங் முடிகிறதுக்குள்ள என்னென்ன எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணால் நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஒருத்தர் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவர் மற்ற என்னென்ன சர்வீசஸ் இருக்காங்க, என்ன படிக்க வேண்டியிருக்கு, எங்கே போய் அணுகணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஒருத்தர் மட்டும் லாயர் ஆகணும்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்கும் வந்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நிறைய பேர் டாக்டர் ஆகணும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து நீட் படிக்கிறதுக்கு ஆர் நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஸ்டடி சர்க்கிள் இருந்ததுன்னா அந்த கிளாஸஸ் எப்படி போகுது அப்படிங்கிறது இப்போது ரிவ்யூக்கு எடுத்துக்கலாம் தனியாக. அதுக்கப்புறமா வந்து அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். நான் சும்மா ஒரு மீட்டிங்காக சொன்னேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒன்ஸ் நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம் இப்படி தான் ஆக போகிறோம் அப்படி முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு எப்படி செய்கிறது அப்படிங்கிற வழிவகைகள் பார்க்க ஆரம்பிக்கணும். மேடம் சொன்னாங்க இல்லையா, இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு மற்ற கலெக்டரேட்டோட மற்ற இடமெல்லாம் சுற்றி காட்டியிருக்காங்க. எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லும் பொழுது என்னென்ன வித்தியாசமான கரியர் இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்க. சார் டிசிபிஓ இருக்காங்க, மேடம் டிஎஸ்டபிள்யூ இருக்காங்க, ஏற்கனவே அவங்க யூஜி டிகிரி பிஜி டிகிரி முடிச்சிருக்காங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வசதி வாய்ப்புகள் வந்து இருக்குது.